மண்ணுக்கும் மக்களுக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, ஒரு ஆரோக்கியம் சார்ந்த விஷயம் தான். ஆரோக்கியம் சார்ந்த விஷயம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு வந்து சைனஸ் பிரச்சனை இருக்கும், மூக்கடைப்பு இருக்கும், வீசிங் பிரச்சனை இருக்கும். இந்த பிரச்சனையெல்லாம் தீர்க்கறதுக்கு ஒரு அருமையான டிப்ஸை தான் வந்து நான் சொல்ல போகிறேன். வெறும் சாதாரண விஷயந்தான், இது பெருசாக வந்து நம்ம ஒன்றும் பண்ண வேண்டியதில்லை. சாதாரண தண்ணியை பயன்படுத்தி தான் இந்த டிப்ஸை வந்து நம்ம செய்ய போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மேலும் அடிக்கடி இந்த மாதிரி வீடியோவில் தொடர்ந்து பார்க்கணும்னா இந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. இப்போது நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த குடுவையை வச்சு தான் அந்த டிப்ஸை வந்து நம்ம பண்ண போகிறோம். இந்த குடுவை வந்து சாதாரண ஒரு பிளாஸ்டிக் குடுவை தான், ஆனால் நம்ம மூக்கில் விடுற மாதிரி கொஞ்சம் ஷேப் பண்ணியிருக்காங்க. சரிங்களா, இது அழகாக வந்து ஷேப் பண்ணிடுறேன். இந்த குடுவை வந்து நிறைய நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும், கேட்டு பாருங்கள். இது மூக்கு சுத்தம் பண்ணுற குடுவை அப்படின்னு கேளுங்கள், கிடைக்கும். இதில் தான் வந்து நம்ம தண்ணியை ஊற்றி பயன்படுத்த போகிறோம். அது எப்படி பயன்படுத்த போகிறோம்னு தான் இப்போ பார்க்க போகிறோம். சரிங்களா, இந்த குடுவை வந்து நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா ஷேவ் பண்ணியிருப்பாங்க. இது நம்ம அலாவுதீன் அற்புத விளக்கில் வந்து காட்டுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு குடுவை மாதிரி நல்லா ஷேவ் பண்ணியிருப்பாங்க. இது இந்த தண்ணி வந்து இது மூக்கு வழியாக போயிட்டு இந்த மூக்கில் வர மாதிரி அதை நம்ம பண்ணணும். இந்த மூக்கில் விட்டால் அதுக்கு தகுந்த மாதிரி தலையை வந்து நம்ம வசதியாக வச்சுட்டு இந்த மூக்கில் போய் தண்ணி இந்த மூக்கால் வெளில வர மாதிரி பண்ணணும். இதை மாற்றி மாற்றி பண்ணணும். எப்படின்னு நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். அதை பயன்படுத்தி பயனடைங்க. வாங்க போகிறோம். இப்போ வந்து சுத்தமான தண்ணியை வந்து இந்த குடுவையில் ஃபுல்லாக நம்ம ஊற்றிக்கிறோம். ஊற்றும் போது வந்து இந்த ஹோல்ஸை வந்து நல்லா அடைச்சிக்கோங்க. இந்த மாதிரி இதில் ஊற்றிட்டு ஃபுல்லாக ஊற்றிட்டு ஹோல்ஸ் அடிச்சுட்டு ஊற்றுங்க. இந்த தண்ணியை வந்து நம்ம மூக்கில் வந்து விட போகிறோம். இந்த மூக்கில் விடும் போது மூச்சு இழுக்கக்கூடாது, மட்டும் கவனமாக பண்ணுங்கள். மூக்கில் எப்படி விடணுன்னா, குனிஞ்சு மேல் பக்கமாக வச்சு பேசக்கூடாது, வாயை மட்டும் திறந்து வச்சுங்க. இந்த மாதிரி அதே போல் வந்து இந்த மூக்குலையும் வச்சு விடணும். தண்ணி ஃபில் பண்ணிங்க. அந்த மாதிரி சுத்தமான தண்ணியாக இருக்கணும். மூக்கு உள்ள விடுறதுனால உள்ளே கிருமி இருக்கிற தண்ணி மாதிரி இருந்தக்கூடாது. அதனால் அது மாதிரி இந்த பக்கமும் பண்ணுங்க. இந்த மாதிரி தான் வந்து பண்ணணும். இதை வந்து செஞ்சு முடித்த உடனே கூட இந்த பிரீத்திங் பண்ணுறத வந்து நிறுத்திக்கோங்க. அது மாதிரி பண்ண வேணாம். செஞ்சுட்டு கொஞ்ச நேரம் ரிலாக்ஸாக இருந்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு அது பயனுள்ள ஒரு விஷயமாக தெரியும். இதை வந்து தொடர்ந்து நீங்கள் பண்ணிங்கன்னா மூக்கில் ரெண்டு பக்கமும் அடைப்பு இருக்காது. அதே போல் குரட்டை விடுறது, தலையில் இருக்கிற சளியெல்லாம் வந்து மூக்கு வழியாக வந்து சுத்தம் பண்ணிட்டு வந்துடும். ஏன்னா இதில் ஒரு உப்பு கரைசல் போடுறோம், சூடான தண்ணின்றதுனால இதையெல்லாம் வந்து சுத்தமாகிடும். இந்த மாதிரி வந்து நீங்கள் அடிக்கடி செஞ்சு பயனடையணும் அப்படின்றதுக்காக இந்த வீடியோவை நான் போட்டிருக்கேன். இது மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.